எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் ஒரு கடன் அடையும் ஒரு ஜாதக அமைப்பு, கிரகநிலை எப்படி இருந்தால் கடன் அடையும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கடன் அப்படிங்கிறதுக்கே ஜாதகத்தில் ஒரு ஸ்தானம் இருக்குது. 6ஆம் இடத்தை நோய் கடன் பகை ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். வாழ்க்கையில் வந்து கடன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு நம்மளை வந்து ஒரு கஷ்டத்துக்கு ஒரு தள்ளக்கூடியது. கடன் வாங்காமல் வாழலாமா அப்படின்னா சூழ்நிலை தான் கடன் வாங்க வைக்கிறது. யாரும் வந்து ஒரு திட்டமிட்டெல்லாம் கடன் வாங்கிறது இல்லை. ஒரு நம்மளுடைய ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மளை கடன்பட வைக்கிது. அந்த மாதிரி கடன் பட்டால் அந்த கடனிலிருந்து நாம் மீள முடியுமா? இதை நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து கேட்குறாங்க, கடன்லேருந்து மீளும். ஆனால் யாருமே ஜோதிடர்கிட்ட கடன் வாங்கிறதுக்கு முன்னால் கேட்குறது இல்லை. வாங்கின பிறகு நாங்கள் கடனை எப்படி அடைப்போம், அதற்கு பரிகாரம் என்ன, அதற்கு வழிகள் என்ன அப்படியெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் பதிலாக இந்த வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஜாதகருக்கு உண்டாகும். இது வந்து 6ஆம் இடம் வந்து கடன் ஸ்தானம்னே எடுத்துக்கலாம். அந்த அதிபதி வலுவாக இருக்கிற பட்சத்தில் ஜாதகர் வந்து கடன்படுவார். அதாவது ஜாதகத்தில் வந்து தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானமும் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகரோட கையில் பணப்புழக்கம் வந்து நல்லா இருக்கும். அவருக்கு வந்து ரொம்ப ஒன்றும் இது இருக்காது. குருவும் நல்லா இருந்த தனாதிபதியும் நல்லா இருந்தால் அவரோட கையில் நல்லா பணம் புரளும். இப்போ வந்து ஒரு கடன் வாங்குறாரு ஒருத்தர் ஒரு சூழ்நிலையில் அப்படின்னா அவர் கடனை அடைக்க முடியுமா அப்படிங்கிறதத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம கடனே வாங்காமல் சில பேர் வந்து இருப்பாங்க ஒரு மன உறுதியோடு. ஆனால் சில சூழ்நிலைகளில் அதெல்லாமே முடியாது. நான் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அது வந்து ஒரு சின்ன இது தான், ஆனால் கூட அந்த சூழ்நிலையை பாருங்கள். ஒரு முறை நாங்கள் வந்து எங்களோட சொந்த ஊருக்கு நாங்கள் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு நகரத்தில் இறங்கி அடுத்து ஒரு அந்த வில்லேஜுக்கு வந்து நாங்கள் இன்னொரு பஸ்ஸு மாதிரி போகணும். அன்று திருமண நாள் அப்படிங்கிறதுனால பஸ்ஸில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது, பயங்கரமாக. அதில் பஸ்ஸோட ஒரு பக்கம் வந்து நான் ஏறிட்டேன், என் கணவர் வந்து இன்னொரு பக்கம் வந்து ஏற முடியலை. பட் வந்து பணமெல்லாம் அவர் தான் வச்சுருந்தார், என்கிட்ட பணம் இல்லை. நான் ஏறிட்டேன், பஸ்ஸு வந்து புறப்பட்டுருச்சு. சிறிது தூரம் போனோன்னே தான் நான் என் கையில் பணம் இல்லாத தெரிஞ்சு நான் நடத்துனர்கிட்ட சொல்லி அந்த இடத்துல வந்து இறங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போல்லாம் வந்து செல்ஃபோன் வசதியெல்லாம் இல்லாத காலம். நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் செல்ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி காலகட்டம். அப்போ தொலைபேசியெல்லாம் இல்லை. அப்போ கண்டக்டர் வந்து நான் ஒரு பெண் அப்படிங்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு கடைகள் உள்ள இடத்துல வந்து என்னை ஸ்டாப் பண்ணி இறக்கி விட்டார். அங்கேருந்து நான் வந்து இறங்கின இடத்துக்கு போகணுன்னாலும் என்னுடைய இடத்த வந்து அடையணுன்னாலும் என் கையில் எந்த பணமும் இல்லை. அப்போ அங்கனக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை தான், நான் என்னுடைய நிலைமையை சொல்லி என்னுடைய கையில் உள்ள கடிகாரத்தை வந்து அந்த சகோதரர்கிட்ட கொடுத்து எனக்கு ஒரு பஸ்ஸுக்கு மட்டும் பணம் கொடுத்து உதவுமாறு நான் கேட்டுக்கிட்டே நான் ஊருக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அந்த பணத்தையும் அனுப்பிச்சு வச்சிட்றேன் அப்படின்னு அந்த சகோதரர் வந்து அந்த தொகையை வந்து எனக்கு கொடுத்தாரு. நான் அதற்கு பிறகு வந்து நான் அவருடைய முகவரிக்கு வந்து அனுப்பிட்டேன். அவரும் மிகச்சரியாக என்னுடைய கடிகாரத்தை வந்து எனக்கு திருப்பியும் பார்சலில் வந்து அனுப்பிவிட்டார். இது வந்து ஒரு சின்ன உதவி தான், காலத்தினார் செய்த உதவி தான். ஆனால் அது வந்து ஒரு ஞாலத்தின் மாலை பெரிதுன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப வந்து அந்த டைமில் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ நம்ம கடன் வாங்கணும் அப்படின்லாம் நம்ம பிளான் பண்ணி இல்லை. அந்த நேரத்தில் வந்து நம்ம கையில் பணம் இல்லாமல் ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து உண்டாகுது. இது மாதிரி எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்திருக்கும். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அவங்கக்கிட்ட கூட பணம் நிறைய இருக்கும், பட் அந்த நேரத்தில் இருக்காது. ஒரு மருத்துவமனையில் அவர்கள் இருக்கலாம், அவர்களால் பேங்க்கில் போய் வித்ட்ரா பண்ணக்கூட முடியாத நேரமாக இருக்கலாம். அப்போ யார்கிட்டையாவது தான் வாங்கிட்டு அதன் பிறகு கொடுக்கணும். இந்த மாதிரி எத்தனையோ சிச்சுவேஷன்கள் வாழ்க்கையில் உருவாகும். இப்போ கடன் பட்டவர்கள் வந்து கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு இந்த கடன் அப்படின்னாலே இந்த 6, 8, 12 அப்படிங்கிற துர்ஸ்தானங்கள் வந்து ரொம்ப முக்கியமான இடம் வகிக்குது. அதாவது இந்த 6, 8, 12 வந்து இப்போ ஒரு பாப கிரகங்கள் இருந்து அது வந்து ஆட்சி உச்ச வீடாக அந்த வீடு இருந்தது அப்படின்னா அவர்களால் வந்து கடனை அடைக்க முடியும். அல்லது அந்த 6, 8, 12 இருக்கிற பாப கிரகங்களை சுபகிரகங்கள் பார்த்தால் அவர்களால் கடனை அடைக்க முடியும். அடுத்தது ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி, அதாவது லக்னாதிபதி லக்னத்துக்கு உடையவர், தனாதிபதி 2க்கு உடையவர், அதற்கடுத்து வந்து 10க்கு உடைய ஜீவனாதிபதி, 11க்கு உடைய லாபாதிபதி, இந்த அதிபதிகள் எல்லாம் இந்த 6, 8, 12 அதிபதிகளை விட
வலுவாக இருந்தாங்க அப்படின்னா, அதாவது லக்னாதிபதி, தனாதிபதி, ஜீவனாதிபதி, லாபாதிபதி இவர்களெல்லாம் இந்த 6, 8, 12 துர்ஸ்தான அதிபதிகளை விட வலுவாக இருந்தால் அந்த ஜாதகரால் தான் பட்ட கடனை அடைக்க முடியும். இதுதான் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை, கடன் அடைவதற்கான கிரகநிலை. நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் உங்களால் பட்ட கடனை அடைக்க முடியும். ஆனாலும் என்னுடைய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, கடினமாக உழைத்தோம் அப்படின்னா, நம்ம இரவு பகலாக கஷ்டப்பட்டு நம்ம கடனை அடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவிட்டி இருந்தாலே நிச்சயமாக கடனை அடைச்சிடலாம். நமக்கு என்ன, நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு இல்லாமல் அந்த கடனை எப்படி அடைப்பதுன்னு, அதற்கு நம்ம நேரம் காலம் பார்க்காமல் உழைத்தால் நிச்சயமாக கடன் அடைக்கும். கடன் வாங்காமல் வந்து இந்த காலத்தில் வாழ முடியாது. என்ன, படிப்பதற்கு கல்வி கடன், வீடு கட்ட கடன், எல்லாமே, ஒரு வாகன கடன், எல்லாமே நமக்கு இப்போ கடன் உதவி கிடைக்குது. அந்த காலத்தில் வந்து ஒரு கஷ்டமான காரியங்கள் எல்லாம் இப்போ கடன் உதவி இருக்கிறதுனால எளிமையாக வந்து எல்லாராலையும் பண்ணிக்க முடியுது. ஒரு சொந்த வீடுங்கிற கனவு வந்து நனவாகுது. ஒரு பெரிய வண்டி வாங்கணும் அப்படின்னா மொத்த பணமும் அவங்களால சேர்க்க முடியலை. கொஞ்சம் பணம் இருந்தால் அந்த வாகனம் அப்படிங்கிறது அவங்களோட கனவு நனவாகுது. எல்லாத்துக்குமே கடன் உதவி கிடைக்கிது. ஆனால் அந்த கடனை நம்ம அடைக்கணும் அப்படின்னா நாமளும் கடுமையாக உழைக்கணும். கடுமையாக உழைத்து நம்ம பட்ட கடனை அடைக்கணும். அந்த அடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு பிரதானமாக இருக்கணும். இது ஜாதகத்திற்கான அமைப்புகளையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.